வெல்கம் டு கிருஷ்வாஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்மளோட சவுத் இண்டியன் ரெசிபீஸில் ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கக்கூடிய வெண்பொங்கல். நல்லா சுட சுட நெய் மணக்க மணக்க மிளகு சீரகத்தோட வாசனையோட அருமையாக அட்டகாசமான ஒரு வெண்பொங்கலை டெம்பிள் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆழாக்கு கப்பு எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் போல் நான் பாசிப்பருப்பு எடுத்துப்பேன். அந்த பொங்கல் வந்து ஒன்று போல் சேர்ந்தாப்பில் நல்லா மிங்கிளாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட்டு அதனுடைய வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போதுமே பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை ரோஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்போட வாசனை அவ்வளோ மணக்க மணக்காக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி கரெக்டாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண பொங்கல் கூட எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். இந்த பாசிப்பருப்போட நிறம் மட்டும் மாறாமல் வறுத்துக்கோங்க. அதாவது அதனுடைய வாசம் வரும் அவ்வளோதான், அந்தளவு வறுத்திங்கன்னா போதும், ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. அவ்வளோதான், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம். இப்போ வறுத்த பாசிப்பருப்பு அந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டு எடுத்திங்கன்னா நல்லா குழைய வேகும். நம்ம வறுத்ததுனால அப்படியே செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பாசிப்பருப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ 1/2 கப்பு போல் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 4.5 கப்ஸ் வந்து வாட்டர் கரெக்டாக இருக்கும். புது அரிசியாக இருந்தால் டக்குன்னு குழஞ்சிரும் உங்களுக்கு, நல்லா வேகும். அதே பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும். அவங்கவுங்க எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி கணக்காக அளந்துக்கோங்க. இது காமனான அளவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பெருங்காயப்பொடி மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ், அதாவது 3 to 4 விசில்ஸ் மஸ்டாக விடணும். அவங்கவுங்க அரிசியை பொறுத்து இருக்கும். நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மஞ்சப்பொடி ஆப்ஷனல், வேணுன்றவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவு பருப்பு போட்டதுனால அந்த பாசிப்பருப்போட கலரை இதில் நல்லா டாமினேட் பண்ணியிருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்தால் பொங்கல் மணக்க மணக்க ரெடி ஆகிடும். 4 விசில் விட்டாச்சு. இந்த ஸ்டீம் கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இந்த ரெஸ்டிங் டைம் தான் அது நல்லா ஒன்று போல் குழைய வேக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ரெஸ்டிங் டைம் கொடுங்க. ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பொங்கலுக்கான தாளிப்பை பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கண்டிப்பாக நெய் தான் விடணும். நெய் விட்டால் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் போட்டிருக்கேன். இப்போ நெய் உருகிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பொங்கலில் இறங்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ முழுசாக பவுடர் ஆக்கிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கணும். இப்போ மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு நெய்யில் பொரியும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா அது பொரிஞ்சு நல்லா தெரிக்கும். இப்போ மிளகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கூட நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். மிளகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது கூட நான் பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நெய்யில் இது எல்லாமே நல்லா பொரியணும் பாருங்க. மிளகு பொரிஞ்சு இங்கே வந்து விழுந்திருக்கு. இதை நல்லா பொரியட்டும். அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த நெய்யில் இறங்கும். இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காய வாசனையும் கருவேப்பிலை வாசனையும் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். கடைசியாக நான் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உருவி சேர்த்துக்கிறேன்.
இது போட்டதுக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஹீட்லேயே அது கரெக்டாக அது பொறிஞ்சி வந்துடும். எல்லாமே இப்போ அட்டகாசமாக பொறிஞ்சி மணக்க மணக்க இருக்கு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பொங்கலை பார்த்துடலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வா, சூப்பராக வந்துருக்கு, அருமையாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல குழைவாக வந்திருக்கு. இதுதான் பொங்கலோட ஹைலைட்டே. இதில் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள், இதில் வந்து காய்ச்சி நல்லா காய்ச்சினா பசும்பால் ஒரு கால் டம்ளர் போல் விட்டுக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இந்த பால் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலாக இருக்கும். இப்போ பால் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் கன்சிஸ்டன்சி வரும். இது கூட நம்ம ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான வெண்பொங்கல், சுட சுட ஆவி பறக்க பறக்க சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான டெம்பிள் ஸ்டைல் வெண்பொங்கல் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை தேங்காய் சட்னி சாம்பாரோட அட்டகாசமாக சர்வ் பண்ணுங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி க்ரிஷ்வாஸ் கிச்சன்.